அதனால நம்மள தூக்கி வெளியே போட்டாங்க. லேவியர் ஆகமம் ஏழாம் அதிகாரம் 23-25 படிச்சு பாத்தீங்கன்னா பொறுப்பு சாப்பிட கூடாது, ரத்தத்தை சாப்பிட கூடாதுன்னு இருக்கு. இப்ப நம்ம அதை படிச்சதுனால ஏன் அதை ஆண்டவர் சொன்னார், அதனால சில விளைவுகள் வரணும். வேற ஒண்ணும் நீ கொழுப்ப ரத்தத்தை நெருப்புல போட்டு எரிச்சிரு, அந்த தசையை மட்டும் சாப்பிடு. அதை நீங்கள் சாப்பிட வேண்டிய மிருகங்கள் ஆகன அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா எது எது சாப்பிட கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் வரும். ஏன் நம்ம அதை எல்லாத்தையும் சாப்பிட்டா ஆண்டவருக்கு வராமையா அப்படின்னு அவர் சொன்னதா.